வேற எதுல சந்தேகம் இருக்கா? லக்னம் வலுவிழந்து ராசி பள்ளி வழி நடத்தும் ஜாதகம். வேற அடுத்து என்ன கேட்கணும்? வேற என்ன? எட்டாம் பாவகம் ஆயுள் ஸ்தானம். ஆயுளை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? தீர்க்க ஆயுள் பத்தி தெரிஞ்சுக்கணுமா? 90 வயசு வரைக்கும் வாழ்ந்த ஜாதகம்னு ஒன்று எட்டு வந்தேன். போன வாரம் அந்த ஆயுள் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு 95-96 வயசுல வந்த 2-3 ஜாதகங்கள் இருக்கு. போன வாரம் வந்தது ஒரு 90 வயது தாண்டிய ஒரு பெரியவருடைய ஜாதகம் இருந்தது. சரி, ஆயுளை வந்து அப்ப ரெண்டா எடுத்துக்கலாமா? அற்ப ஆயுளுள்ள இறந்தது தீர்க்காயுள், ரெண்டா எடுத்துக்கலாம். இதுல ஒரு சோகம் என்ன தெரியுமா? இதுல ஒரு சோகம், 19/9/2019 செப்டம்பர் 19ஆம் தேதி இந்த பெண் என்னுடைய அலுவலகத்தில் ஃபோனில் அப்பாயின்மெண்ட் பேசுறதுக்காக பணம் கட்டியிருக்கிறாங்க. செப்டம்பர் 19ஆம் தேதி பணம் கட்டினவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாள் வந்து நவம்பர் 15. செப்டம்பர் 20ஆம் தேதி அடுத்த நாள் சூசைட் பண்ணியிருந்து போச்சு. 15ஆம் தேதி இந்த கரெக்டாக அந்த டைம் டேட்டில் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிடுவாங்க. செப்டம்பர் 19ஆம் தேதி எந்த பேங்க்கில் பணம் செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறாங்கன்ற டீட்டெயில் இங்கே இருக்குது. செப்டம்பர் 19ஆம் தேதி பணம் செலுத்தியிருக்கு, ஆஃபீஸில் கொடுத்தது. நவம்பர் 11ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு எங்கிட்ட அவங்க பேசலாம்னு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 15ஆம் தேதி 6 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்றாங்க. 20ஆம் தேதி தற்கொலை செய்து கொண்டு இறந்து போயிட்டார் அப்படின்னு அவங்க அம்மா டீட்டெயிலாக பேசி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சரி, உடனே இப்போ ஒரு வித்தியாசமானது இல்லையா, உடனே கொண்டு வாங்க ஜாதகத்தை. அது என்ன ஜாதகம் அப்படி பார்க்கும்போது, மரண அமைப்புகள். முதல்ல 90 வயது வரை இன்னும் உயிரோடு இருக்கின்ற ஜாதகத்தை பார்ப்போம். இப்போ நீங்கள் ஆயுள்னு கேட்டுக்கிட்டதுனால தீர்க்காயுள் ஜாதகத்தையும் பார்த்துடலாம், இளம் வயதில் இறந்து போகிற ஜாதகத்தையும் பார்த்துடலாம். தீர்க்காயுள் இருப்பதற்கான அமைப்புகள் என்ன? லக்னாதிபதி சுபத்துவம் ஃபஸ்ட்டு இங்கே வந்தோம்மா. லக்னாதிபதி சுபத்துவம், எட்டுக்குடையவன் சுபத்துவம், காரகன் ஆயுள் காரகன் சுபத்துவம். இது ஒரிஜினல் ஜாதகம், எழுதிடுறேன், பேரை மட்டும் எழுத மாட்டேன். 29/1/1929 எத்தனை வயசாச்சு? 91 வயசாச்சு. ஆமாம், ஸ்டில் அலைவ் இருக்கிறார். மத்தியானம் 12:30 புதுக்கோட்டையில் பிறந்தவர். இதில் அம்சத்திலையும் பார்த்துக்கங்க, இந்த உதாரண ஜாதகங்களில் தான் நான் சொல்லுகின்ற விதி ஒத்து வருதான்னு பார்க்கணும். நீங்கள் விதியை மட்டும் நான் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கக்கூடாது. நிரூபிக்கணும்ல, நிரூபிக்கிற தியரி இது இந்த மாதிரி தான். 90 வயசு வரைக்கும் இருக்கிறதுன்றது ரேர் இல்லையா? 95 வயசு வரைக்கும் உயிரோடு அந்த தீர்க்காயில் ஜாதக அமைப்புன்னு போனதில் எழுதியிருக்கிறேன். அவரும் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். இப்போ நான் ஜாதகத்தை தான் எழுதி போட்டுருவேன். 90 வயது வரைக்கும் அவர் இருக்கின்ற அமைப்பை நான் சொன்ன விதிகளின்படியே நீங்கள் இதில் விளக்கியே ஆக வேண்டும். யாராவது எந்திரிச்சு சொல்லணும், இல்லைன்னா விட மாட்டேன், கேட்டெலாம் மூடுங்கன்றுவேன். யாரும் வெளியே போகக்கூடாது, சொல்லணும், இல்லைன்னா தெரிஞ்சுக்கிட்ட பிரயோஜனம் இல்லை. கேது திசையில் செவ்வாய் பக்தி நடப்பு. நெகட்டிவாக இவர் எப்போது இவருடைய முடிவு இருக்கும்னு போக வேண்டாம், அந்த நெகட்டிவ் நமக்கு வேண்டாம்.
இவர் 90 வயது தாண்டி வாழ்வதற்கான காரணங்கள் என்ன சொல்லுங்க? ஸ்டில் உயிரோடு இருக்கிறார். நான் சொன்ன விதிகளின்படி இங்கே என்ன பொருந்தி வருகிறது? சந்திரன் போடலையா? இது நோட் பண்ணிக்கோங்க, வீட்டில் போய் செக் பண்ணுங்க, வீட்டில் போய் உங்கள் லேப்டாப்பில் போடுங்க. கன்னிராசி தொண்ணூறு வயது வரை வாழ்கிறார். நான் சில விதிகளை சொல்லுகிறேன், அந்த விதிகளை மாஞ்சி மாஞ்சி கத்திக்கிட்டு இருக்கேன், எழுதுறேன், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அந்த விதிகள் பொருந்தணும். பாரம்பரிய ஜோதிடத்தில் உள்ள ஒரு சில, நேற்று பாலசுப்ரமணியம் வந்து சொன்னார் 6, 8, 12, அப்போ அவரை கொஞ்சம் திருத்தினேன், அவருக்கும் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். கோபப்பட்டு தான் இன்னைக்கு வந்திருக்க மாட்டார். சரி, 90 எப்படி? நம்பர் 1 பாயிண்ட், லக்னம் சுபத்துவமா இருக்கிறது நல்ல பாயிண்ட் தான். எப்படி? அந்த அதுக்கடுத்த பாயிண்ட் வருதுல்ல, இந்த சந்திர அதியோகம் எவ்வளவு பூர்ணமா இருக்கு தெரியுதா? சந்திர அதியோகத்துல பங்கம் இருக்கா? ஒளி குறைந்த சந்திரனாக இருந்தாலும் சந்திரனுக்கு 6, 7, 8 சந்திரன், அதான் புதன் சுக்கரன் குரு 6, 7, 8 இருக்கிறாங்க. அது ஒரு சந்திர அதியோகம். முழுமையான சந்திர அதியோகம்னா பௌர்ணமிக்கு நெருக்கத்துல பௌர்ணமியிலே இருப்பாரு. சரி, லக்னத்தில் குரு ஆயுள் காரகனை பார்க்கிறாரு. ஆயுள் காரகன் அதிக சுபத்துவம், பெருக்கும் தேய்க்கும். என்ன எதை சொன்னேன்? ஆமா, ராகுக்கேது. செவ்வா வந்து அதிக விலகி இருக்கிறார். இங்க போய் பாருங்க, எனக்கு டிகிரி ஞாபகம் இல்லை. டிகிரி இங்க எங்கன்னா போட்டிருக்கிறேன்னா, எனக்கு டிகிரி ஞாபகம் இல்லை. அதிகமாக விலகி இருக்கிறார். செவ்வாய் சுபத்துவமா இல்லையா? மறைஞ்சிட்டாரா? நோய் இல்லாத நிலைமைன்னு சொன்னா, யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டாங்களே இங்கேதான், புதன் 11 மறைஞ்சாயா? நீங்க தான் கேட்டீங்க இல்லையா, ஏதோ கேட்டீங்க, ஏதோ பதில் சொன்னேன். இப்ப அந்த 6 வந்துருச்சா? சூரியன் திக்பலம். ஆக எத்தனை பிளஸ் பாயிண்ட் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இருக்கு. இப்ப கேதுச நடக்குது, முடிவு புரியுதா? 8 இருக்கும். 8 அதிபதி பார்த்து முடிவு புரியுதா? அப்ப சரி, போதுமான அளவுக்கு சொல்லிட்டீங்களா? என் ஸ்டைல்ல சொல்லலாமா? எங்க கிட்டத்தட்ட சொல்லிட்டீங்க, எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. லக்னாதிபதி இருக்கும் வீட்டிற்கு அதிபதி உச்சமாகி 12 இடத்துல மறைவன் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். சந்திர அதியோகம் 70% அளவில் அமைந்து, ஏன்னா பஞ்சமி திதிக்குள்ள இருக்கிற சந்திரன் பௌர்ணமியை விட்டு அப்போதுதான் விலகி இருக்கிறார். சந்திர அதியோகம் முழுமையாக அமைந்து, முழு சந்திர அதியோகம் இல்லையா, எவ்வளவு அழகா. இன்னொன்னு பாருங்களேன், அந்த கிரக மாளிகா யோகத்துக்கு வருது பாருங்க, இங்க தொடர்பு. கிரகங்கள் சுயத்தன்மை இழக்கலைன்னு சொன்னல, அங்கேயும் அதுவும் வந்துருச்சா? கிரகங்கள் அப்படியே ஒரு பரவலா இருக்கு பாருங்க. 8 ராகு அமராமல் கேது அமர்ந்து, கேது என்ன சொன்னேன், பெருக்கும். பெருக்கும் சொன்னா ஆயுளை பெருக்கும். பாப கிரகங்கள் அப்படின்றதுனால அந்த பாபத்தை செய்யும், அது இந்த கேது சில செய்ய போகுது. கேது சில செய்ய போகுது, ஆயுளை முடிக்க போகுது. ஆனால் இருக்கும் வரை அந்த தசை, சரி கேது தசை நடுவில் வந்திருந்தா என்ன இருக்கும்? ஆயுள் முடிந்திருக்கும். கேது தசை நடுவில் வந்திருந்தா ஆயுள் முடிந்திருக்கும். எல்லாமே வந்து காம்பினேஷன்ஸா வர்றதுதான் ஜோதிடம். ஆக இங்க குரு, சுக்கிரன், புதன், சந்திர அதியோகம், நான் சொன்ன அத்த தேரியும், நான் சொன்ன அத்தனை விதிகளும் 100% பொருந்தி வருது. சரி, நானே கொண்டு வரேன், நீங்கள் ஏதோ ஆயுள்னு கேட்டதுனால கொண்டு வந்துருக்குறமே எடுத்தேன். வேற ஏதாவது ஜாதகம் கொடுங்க, அதுலேயும் நிரூபிச்சு காட்டுறேன். எத்தனை ஜாதகம் வேணாலும் கொடுங்க, நான் சொல்லுகின்ற விதி பர்ஃபெக்டாக இருக்கும். ஆக இங்கே செவ்வாய் சுபத்துவமாகி உச்ச சுக்கிரன் இல்லையா இங்கே. சரி, இன்னொரு கஷ்டமான கேள்வி, இங்க குரு பெரியவரா சுக்கரன் பெரியவரா? சுக்கரன் தான் பெரியவர், சுக்கரன் தான் பெரியவர். இங்கே சுக்கரனின் பார்வை பெரியது, சுக்கரன் பெரியவர், தனித்து வலுவாக இருக்கிறார். இங்கே
இது அவருக்கு நட்பு விடா, அது நட்பு விடா, நட்பு விடு, தப்பு. நட்பு பகை அதி நட்புல எல்லாம் கவனமாக இருக்கணும். முதன்மை அதிநட்பு வீடு, ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட், முதன்மை முதன்மை அதாவது அதிநட்பு வீடு. இதை விட இது நட்பு வீடு, இதை விட இது நட்பு வீடு, அதற்கடுத்து இது நட்பு வீடு. சரியா? அந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதை புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் சுபத்துவம்னு வந்துட்ட போது நான் சின்ன சின்ன விஷயங்களை கூட இது பண்ணுறேன் பார்த்தீங்களா, அப்போத்தான் நீங்கள் அவரை கான்ஸ்டபிளாக டிஜிபியான்னு கணக்கு போட முடியும். சுபத்துவம்னு வந்துட்டால் இந்த ரெண்டு நாள் கிளாஸை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த ரெண்டு நாள் கிளாஸை வந்து நீங்கள் மனசுக்குள்ளேயே அப்படி அசைப்போட்டு அசைப்போட்டு வேறு விதமான ஃபண்டமெண்டல் அடிப்படை ஜோதிட இதுகளை படித்து 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 தான் ஒரு ஸ்டேஜுக்கு வர முடியும், நான் சொல்கிறத புரிஞ்சிக்க முடியும். அதுதான் வேடிக்கையாக சொன்னேன், எம்ஏ கிளாஸ் நான் நடத்திட்டேன், வீட்டில் போய் எல்கேஜி கிளாஸ் படிக்க போகிறீங்க என்ன. ஆக இந்த அமைப்பில் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் உச்சமாக, லக்னாதிபதியே உச்ச சுபரின் வீட்டில் அமர்ந்து சுபத்துவமாகி எட்டாம் இடத்தில் இவருக்கு இவருடைய பார்வைக்கு இங்கே சுபத்துவ பார்வை தான் இல்லையா. ஆயுள் காரகன் சுபத்துவமாகி லக்னமும் சுபத்துவமாகி, லக்னமும் சுபத்துவம், லக்னாதிபதியும் சுபத்துவம், இந்த ராகு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் இதுதான். இன்னும் பிளஸ் தான், ஆனால் ரெண்டு பேருக்கு இடையில 20 டிகிரியும் நம்ம வித்தியாசம் இருக்கு. லக்னமும் லக்னாதிபதியும் சுபத்துவமாகி, சரி ஆயுள் முடியணும்னா எதனால முடியும், நோய் தானே, நோய் தானே. இங்கே பஞ்சமி திதியில் இருக்கிற சந்திரன் தான், வளர்புரை சந்திரன் இல்லை, தேய்விரை சந்திரன் தான். ஆறுக்குடையவர் ஆறுக்கு ஆறில் மறைந்து, மனுஷனுக்கு நோயே வராமல் இருக்காது. ஜுரம் தலைவலி ஜுரமாவது வரும்ல, உயிர்கொல்லி நோய்கள் இல்லை. உயிர்கொல்லி நோய் வந்தால் 70 வயசுலேயே 60 வயசுலேயே செத்து போயிட போகிறோம். அப்போ அந்த நீட்டித்த ஆயிலை கொடுக்கணும்னா ஆறாம் அதிபதி வலுவிழந்து ஆறுக்கு ஆறில் மறையணும்னு சொன்னேன் இல்லையா, அப்போ அந்த ஆறுக்கு ஆறில் மறையணும்ன்ற விஷயம் வந்துருச்சு இல்லையா. எட்டாம் அதிபதி எட்டாம் வீட்டை பாபராகி பார்க்கக்கூடாது, ஆனால் அவர் சுபத்துவமாகி பார்க்கலாம்னு சொன்னேன் இல்லையா. அப்புறம் அந்த சுபத்துவ அமைப்பில் இருக்கிறார் இல்லையா, இந்த ஜாதகத்தின் அதிக சுபராக இருக்கக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். அப்போ நான் சொன்ன அந்த அந்த பரவலான அமைப்பு வந்துருச்சா, கே தசை. இப்போ இவருக்கு புதன் தசை இதுக்கு முன்னாடி நடந்தது, இந்த புதன் தசையில் என்ன நடந்திருக்கும், 70 வயதிற்குரிய நோய்கள் இருந்திருக்கும், சின்ன சின்ன கட்டுக்குட்பட்ட நோய்கள். ஆறாம் ஆதிபத்தியம் நடந்தே தீரும்னு சொன்னேன் இல்லையா, ஆறுக்கு ஆறில் மறைஞ்சாலும் நடந்தே தீரும், தாங்கும் அளவுக்கு இருக்குமா தாங்க முடியாத அளவிற்கு இருக்குமா. இப்போ இவருக்கு 90 வயசு வந்துருச்சு, 91 வயசு வந்துருச்சு. அப்போ புதன் தசை எப்போ ஆரம்பிச்சிருக்கும், 70 வயசில் ஆரம்பிச்சிருக்கும். 70-73 வயசில் நோய் இருக்கத்தானே செய்யும், நடக்க முடியாது, ஏதாவது நோய்கள் வந்து தானே இருக்கும், செனிலிட்டி இருந்திருக்கலாம் இல்லை. அது அப்புறம் நம்ம இன்னும் டெப்த்தாக போனால் என்ன நோய்னு கண்டுபிடிக்கலாம், இன்னும் டெப்த்தாக போனால் என்ன நோயின்னு கண்டுபிடிக்கலாம். ஆ, கோச்சார நிலைமைகளை கண்டிப்பாக கொண்டு வந்துடணும். அஷ்டமஜனி நடக்கும்போது, ஜென்மச்சனி நடக்கும்போது, இப்போ இவருடைய காலகட்டம் 2007-08-09 கஷ்டமான காலகட்டம், ஜென்மச்சனி காலகட்டத்தில் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். அட்டமாதிபதி தசை ஆறுக்குடைய தசை கோச்சார ரீதியில் நல்லதாக நல்ல பலன்களை செய்யக்கூடாது. அப்போ இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா, அடுத்த அற்பாயில் ஜாதகத்துக்கு போகலாமா, இது தற்சை இது வந்து தற்செயலாக தான் எடுத்து வந்திருக்கிறேன் பாருங்க, ஒரு காம்பினேஷனுக்குன்ட்டு இல்லை. வீடு கொடுத்தவர் உச்சம், ராகு 13 டிகிரிக்கு மேலே விளக்கம், 20 டிகிரிக்கு மேலே விளக்கம், அதனால அவர் சுபத்துவம். முழு சுபத்துவம்னு கிடையவே கிடையாது. முழு சுபத்துவம் என்ன இருந்தாலும் குருவோடு பார்க்கப்பட மாட்டார். முழு சுபத்துவம் என்றால் என்ன, அழிச்சிட்டுமா அழிச்சிட்டுமா, இந்த கேள்வியை மறந்துடாதீங்க. முழு சுபத்துவம் என்றால் என்ன, நான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தது. ரெண்டு இப்போ வந்து செவ்வாயையும் சுக்கரனையும் போல வேலை செய்வார். இது ஒரு அழகாக ஒரு கற்றையாகவே எழுதியிருக்கிறேனே, ராகு எப்படி வேலை செய்வார். சிம்மத்தில் சூரியன் புதன் சுக்கரன் சனியோடு இருக்கின்ற ராகு, சூரிய சனி புதன் சனி அதான் எல்லா கிரகத்தையும் சேர்ந்து தான் செய்வார். எப்படி செய்வார் அது அடுத்த சுற்றம். இப்போ இங்கே ராகு செவ்வாய் சுக்கரனை போல வேலை செய்வார் தன்னுடைய காரகத்துவின் வழியா. சரியா? இப்போ முழு சுபத்துவம்னு கேட்டிங்களா, அதாங்க அருமையான கொஸ்டின், நிஜமான கொஸ்டின் அதுதான்.
அந்த முழு சுபத்துவத்தை யாருமே கேட்கலையே, அதுதான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நீங்க முழு சுபத்துவம், எந்த கிரகம் முழு சுபத்துவம்னு எனக்கு தெரியணும். இந்த செவ்வாய் தான் முழு சுபத்துவம். உண்மையிலே இதுதான் முழு சுபத்துவம். உண்மையை சொல்ல போனா இதுதான் முழு சுபத்துவம். உலகின் டாப் நிலை அதிகாரியா இருப்பார், அமெரிக்க ராணுவ ஜெனரல் மாதிரியான ஆளுங்க, பெரிய மருத்துவர். அதுக்கப்புறம் லக்னம் என்னன்னு உள்ள வரலாம். இந்த ஜாதகத்துல, இப்படிப்பட்ட ஜாதகத்துல அவர் நிச்சயமாக செவ்வாயின் துறையில் இருப்பார். இப்ப இது சாத்தியம்தான். புதன் இங்க வந்துடணும், புதன் நீச்சனோட சேரக்கூடாது. அந்த ஒரு 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 குடம், ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷம் வந்துடக்கூடாது. இங்க பாருங்க. சரி, நான் ஏன் வந்து பௌர்ணமி சந்திரனா போடல? சூரியன் சேர்ந்து அஸ்தங்க ஆயிடலாம். புரியுதா ஏன் நான் போடலன்னு? புரியுதா? சூரியன் சேர்ந்து அஸ்தங்கம் ஆகி விடலாம். அஸ்தங்கம் பாபத்துவம் இல்லையா? நீங்க கேட்ட கேள்வி முழு சுபத்துவம், பங்கமற்ற நிலை. இங்க பாருங்க, இங்க நான் எங்கேயுமே போடல. சனி எல்லாம் இங்க சனி ராகுக்கு எதுவும் சேர்த்துடவே கூடாது. சனியை ராகுக்கு எதுக்குள்ள இங்க போட்டணும்? சனி இங்க போட்டா கூட மூன்றாம் பார்வை வந்துடும். புரியுதா? இப்ப லக்னம் என்ன வேணாலும் போடுங்க, சுபத்துவத்துக்கும் லக்னத்துக்கும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டேன். லக்னப்படி 6, 8, 12 எல்லாத்தையும், எல்லா அடுக்குகளையும் கெஸ் பண்ணிட்டு கணித்து கொண்டு அப்படியே சுபத்துவத்திற்கு வரும்போது லக்னத்தை மறந்துருங்கன்னு சொன்னேன். இப்ப ஒரு செவ்வாய் முழு சுபத்துவம் அடையணும்னா இதுதான். உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார். அந்த குரு வக்ரம் இல்லை, கரெக்டா? அந்த குரு வக்ரம் இல்லை. பூரண சந்திரனுக்கு பக்கத்தில், இப்போ இங்கே இங்கே இந்த இடத்துல வந்து 10 டிகிரி கூட போட்டுக்கோங்க, அடுத்த நாள் பௌர்ணமியாக போகிறார். அப்போ அடுத்த நாள் பௌர்ணமியாக போகின்ற சந்திரன் சுக்கரனோடு சேர்ந்த செவ்வாயை பார்க்கிறார். எத்தனை பெரிய சுபத்துவம் தெரியுதா? உலகின் மிக உயர்நிலை இராணுவ அதிகாரி, உயர்நிலை டாக்டர், உயர்நிலை இது கண்டிப்பாக இருக்கும். லக்னாதிபதியோட வலுவப்படுத்து. இப்ப இவரே லக்னாதிபதியாக இருந்தா தான் அந்த செவ்வாயுடைய துறை. அப்ப என்ன லக்னமா இருக்கலாம்? மேஷ லக்னம். விருச்சிக லக்னமா இருந்தா குரு பார்த்துருவார், இன்னும் சிறப்பு. லக்னத்தை குரு பார்ப்பார். முழு சுபத்துவம் வருதா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? மீன லக்னம். யார் சுபத்துவம்? லக்னம் தான் வேணான்ட்டமே. யார் சுபத்துவம்? இதேதான். அதிகபட்ச ஒளித்திறனை கொண்ட சந்திரனும் குருவும் சுக்கிரனும் தனித்த புதனும் யார் கூட சேர்றாங்களே? நேற்று அதுதான் எழுதினேன், பூரண சந்திரன் ரெண்டாவது குரு. இப்போ அது பிராக்டிக்கலாகவே எழுதி போட்டேனே, இதான அதிக சுபத்துவம். அதிக சுபத்துவம் அதானே நீங்கள் கேட்டது. இப்போ அப்படியே தலைகளாக மாற்றிக்கங்க, எல்லா பாப கிரகத்தையும் ஒரு கிரகத்தோடு கொண்டு வந்து சேருங்க. அதிக பாபத்துவம், முழு சுபத்துவம்னு சொன்னீங்களா? ரெண்டுக்கு அர்த்தம் ஒன்று தானே. அதிக சுபத்துவம் தானே நீங்கள் கேட்டது? முழு சுபத்துவம்னு எழுதிடுறேன். இந்த கேள்வி கொஞ்சம் நல்ல கேள்வி தான், கிளாஸ் முடிய போகிற நேரத்தில். முழு சுபத்துவம், பங்கமற்ற சுபத்துவம்னு சொல்லுவேன். அப்போ இது இதில் என்ன கேள்வி, என்ன சந்தேகங்கள் இருக்குது கேளுங்க. செவ்வாயத்தான் சுபத்துவம், செவ்வாயினே முழு சுபத்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்க. செவ்வாயின் முழு சுபத்துவம் என்ன? உச்ச குரு குருவின் வீட்டில் இருக்கின்ற செவ்வாயை பார்க்கிறார். ஏற்கனவே அவர் இருக்கும் வீடு நட்பு வீடு, சுபத்துவ வீடு. அந்த வீட்டிற்கு அவருக்கு வீடு கொடுத்தவர் உச்சமாக இருக்கிறார். வந்துருச்சா பாயிண்ட்டு? லக்னாதிபதியாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. லக்னாதிபதியாக இருந்தால் என்ன நடக்கும்? விருச்சிக லக்னம்னு வச்சுக்கிட்டா பாபராகி அவர் அஞ்சில் இருக்கிறது தப்பு, சுபத்துவம் ஈடு கட்டுகிறது. பாபராகி திரிகோண வீட்டில் இருக்கிறது தப்பு, சுபத்துவம் ஈடு கட்டுகிறது.
சுக்கரனோடு உச்ச சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார். சனி லக்னத்தில் இருக்கிறது தப்பு, சனியின் சுபத்துவம் ஈடுகட்டுகிறது. சனி லக்னத்தில் இருந்து குரு பார்க்கலன்னா உயர்நிலை இல்லை, உயர் அதிகாரம் இல்லை, எந்த எத்தனை ஜாதகத்தில் வேணாலும் பார்த்துக்கலாம். அப்ப இந்த கிரகங்களுடைய சனி செவ்வாய், இன்னொன்று என்னன்னா சனியை குரு பார்த்தரணும், செவ்வாய சந்திரம் பார்த்தரணும், அடிக்கடி சொல்றேன்னா அதுதான் சுபத்துவம். அதெல்லாம் அந்த அந்த அதை உணர்வதற்கு எத்தனை ஜாதகத்தை பார்த்துருப்பேன் அப்படின்றது எனக்கு தான் தெரியும். எத்தனை ஜாதகத்தை போட்டு போட்டு அப்படியே ஏன் இவர் இப்படி இருக்கிறார், டாக்டரா இருக்கிறார், வக்கீலா இருக்கிறார், இதாக இருக்கிறார், இதாக இருக்கிறார், எத்தனை ஜாதகத்தை பார்த்துருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். அதை நான் சிம்பிளா ரெண்டே வரியில் உங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டேன். தனக்கு அருகில் இருக்கும் கிரகங்களே ஒரு கிரகத்தை அதிகமாக சுபத்துவப்படுத்துகின்றன. சனிக்கு அருகில் இருக்கும் குரு சனியை சுபத்துவப்படுத்துவார், செவ்வாய்க்கு அருகில் இருக்கும் சந்திரன் செவ்வாயை சுபத்துவப்படுத்துவார்னு எழுதிட்டேன். ஆனால் அதை எழுதுறதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். ஈஸியாக ரெண்டே வரியில் படிச்சுட்டு போயிடுவீங்க. இங்கே இங்கே இந்த அமைப்பை பாருங்கள், செவ்வாய் ஒருவேளை இது விருச்சிக லக்னமாக இருக்கிற பட்சத்தில் மிகப்பெரிய யோக அமைப்பு தான். பத்துக்குடையவர் ஆறில் மறைகிறார்னு எடுத்தாலும் அப்புறம் வந்து சந்திரனுடைய அந்த எட்டாம் இடத்துல தான் இருக்கிறாரு. பௌர்ணமி சந்திரனுக்கு நிகரான சந்திரன் வந்து விட்டார். இதுதான் முழுமையான சுபத்துவம். இங்கே சுக்கரன் வேற எங்கே எங்கே வந்தால் கூட அது முக்கா சுபத்துவம் தான். நீங்கள் கேட்டது முழுமையான சுபத்துவம். செவ்வாய் அதிக சுப, ஒரு பாப கிரகம் அதிக சுபத்துவத்தில் இருக்கலாம். அப்போ அந்த பாப கிரகத்தினுடைய துறைகளில் நம்மளை இருக்க வைக்கும் ஒரு லக்னம். இப்போ நான் இதுவரைக்கும் நான் நடத்தின கிளாஸு, இன்றைக்கு நேற்றுக்கும் இன்றைக்கும் நான் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கின்ற அத்தனை விதிகளும் முழுமையான விதிகள். இதை நீங்கள் ரெஃப்யூஸ் பண்ணவே முடியாது, 100% சரியாக இருக்கும். அது இப்போ கூட இல்லை, கடைசி ஒரு 1 hour உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகங்களில் கூட நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் என்னுடைய விதிகளை நிரூபிச்சுக்கிட்டே இருப்பேன். நேத்தே நிரூபிச்ச நேத்தான்னு நினைக்கிறேன். 8-12 கை தூக்குனீங்களே குரு 4 இருந்தா, அதெல்லாம் அது அப்படி தான். ஆக எல்லா அமைப்புகளும் முழுமையான சுபத்துவத்திற்குள் அடக்கம். இப்போ பாபத்துவம்ன்றது அப்படியே ரிவர்ஸாகவும் வந்துடணும். பாபத்துவம்னா என்ன? அப்படியே ஒரு கிரகம் செவ்வாய் சனி ராகுவோடு சேர்தல், சுத்தமா அப்படியே இதாயிடும், ஒட்டு மொத்த தாக்குதல். அப்ப பாபத்துவத்துக்கு வரலாமா, முழுமையான பாபத்துவத்துக்கு வரலாமா, இல்லை இதுல ஏதாவது வேற கேள்விகள் இருக்கா? கேள்விகள் இருக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறீங்களே, இல்லையா? எதுவும் கேள்விகள் இல்லையா? இல்ல கேள்வி கேட்கலாம்னு யோசிக்கிறீங்களா? ஏதேனும் ஒன்றில் கும்பலாக, மதுரையை சேர்ந்த ஒரு ஜோசியர் ஒருத்தர் சண்டை போட்டார் என்கிட்ட, அப்படிலாம் சொல்லலன்ட்டு போய ஜோசியத்தையே தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நானும் திருப்பி சேர்ந்த சத்தம் போட்டேன். அப்படிலாம் இல்லை, 6, 7, 8 மூணு கிரகங்களும் இருக்கணும்னு எழுதியிருக்கு. எந்த நூலில் எழுதியிருக்கு? ஒழுங்கா நூலை படிங்கயா. அண்ணன் 6, 7, 8 ஆறாம் இடத்துல மூணு கிரகம் சேர்ந்துருந்தாலும், 7 மூணு கிரகம் சேர்ந்துருந்தாலும், 8 மூணு கிரகம் சேர்ந்துருந்தாலும், பரவலாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும் அது சந்திராதியம் தான். எப்படி இருந்தாலும் 6, 7, 8 இருக்கணும். இதில் இப்போ வந்து இந்த செவ்வாய் எடுத்துருவோம், சுக்கரன் மட்டும் இருக்குல்ல, அங்கே குருவை வைப்போம். சந்திர அதியோகம்னா சந்திர அதியோகத்தில் சந்திரன் அதியோகமும் ஒரு ஒரு இது இல்லையா? அழிச்சிட்டுமா? சந்திர அதியோகத்தில் இருக்கின்ற சில விஷயங்களை சொல்கிறேன். எது முதன்மையான சந்திர அதியோகம்? எது முதன்மையான சந்திர? இங்க பாருங்க, இங்க வந்து பௌர்ணமிக்கு அடுத்த நாள். நான் அதை கேள்வி கேட்கறதோட டைம் கருதி நானே விளக்கிக்கிட்டே இருக்கிறேன். சந்திரனை சுக்கரன் பார்க்கிறார், தப்பு. ஏன் தப்பு? இயற்கை சுபர் தான் ஒரு நிலையில், ரெண்டு பேரும் பாவர்கள், அதாவது ரெண்டு பேரும் எதிரிகள், சூரிய சந்திரர்கள் ரெண்டு பேரும் எதிரிகள். இப்போ இது அரைகுறை தான். இங்கே சுக்கரனை இங்கே போட்டுட்டு குருவை இங்கே போடுங்க. இது முதல் நிலை சுபத்துவம். கலைஞர் ஜாதகத்தில் அது எழுதியிருந்து பாருங்க, இருவரும் தன்னுடைய ஒளியை பரிமாறிக்கொள்கிறார்கள் எழுதியிருந்தேன். இப்போ இங்கே பாருங்க, குரு எதிரில் இருந்து அந்த சந்திர அதியோகம் முதன்மை சந்திர அதியோகம்.
இதைத்தான் கிரகங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கங்க, மன உணர்வுகளைன்னு எழுதியிருந்தேன். இப்போ பாருங்க, குரு நேருக்கு நேராக பார்த்தா அவர் பீஸ் ஆஃப் மைண்டோட இருப்பார். அவர் தன்னுடைய ஒளியால் சுக்கர குரு புதனை இது பண்ணுறாரு. அவருக்கு கிடைக்கிற ரிட்டன் குரு கிட்ட இருந்த மட்டும்தான். புதனும் அவருக்கு பகை, அதாவது புதன் சந்திரனை பகைவராக நினைப்பார், சுக்கிரனும் அவரும் தலா பகை. சந்திரனுக்கு யாருமே எதிரி கிடையாது, என்ன சந்திரன் தாய், தாய் கிரகமான சந்திரனுக்கு எவருமே எதிரி கிடையாது. சுக்கிரன் சந்திரனை எதிரியாக நினைப்பவர், புதன் சந்திரனை எதிரியாக நினைப்பவர். புதனுக்கு கடும் எதிரி என்ன, சந்திரன் தான். அதுக்கு ஒரு கள்ளக்காதல் கதை ஒன்று இருக்கு சொல்லணும் இல்லையா, புதனுக்கு கடும் எதிரி. ஆக இவங்க ரெண்டு பேரும் 6-8 உட்கார்ந்து சந்திரனின் நண்பரான குரு சந்திரனை பார்த்து அப்படி ஒரு அதியோகம் அமையும் போது அங்கே விஐபி இருப்பார், சந்திர ஒளி குறையாது. இங்கேயே நான் வந்து சூரியனை போடலை, சரி இதே இடத்துல குருவின் லக்னங்களாகி சூரியனும் குருவும் அதிக தூரத்தில் அஸ்தமனமாகாத நிலைமையில முதல் தர சந்திர அதியோகம். ஆனால் அது குருவின் லக்னமாக இருக்கணும், டிஸ்டன்ஸ் இருக்கணும். இங்கே சுக்கரனை இங்கே கொண்டு வந்துடணும், 12 இடம் நல்ல இடம்னு சொன்ன இல்லையா. இது முதல் நிலை சந்திர அதியோகம், சரியான பௌர்ணமி சந்திர. ஆனால் குருவும் சூரியனும் அஸ்தங்க ஆகக்கூடாது. எப்போ சூரியன் குரு சேர்ந்துட்டாங்களோ அப்போ அது குருவின் லக்னங்களாக இருக்கணும், குருவின் அணி லக்னங்களாக இருக்கணும். மற்ற லக்னங்களாக இருந்தால் இந்த யோகம் கொஞ்சம் குறையும். உதாரணமா இங்கே வந்துருங்க, விருச்சிக லக்னமே வந்துருங்க. 10 அதிபதி தன் வீட்டிற்கு 8 மறைந்து, அந்த 8 மறைந்த தோஷம் நீங்க சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். செவ்வாயை எங்கேயாவது நல்ல இடங்களில் மாட்டிக்கிட்டாருன்னா முதல் தரமான யோகம். இப்போ நீங்கள் சந்திர அதியோகத்தினுடைய சிறப்பு நிலை இதுதான். சந்திரனுக்கு பார்க்கும் இதெல்லாம் எழுதியிருக்கிறேனே, நான் அந்த ஜோதிடம் தேவரகசியம் புத்தகத்திலே எழுதியிருக்கிறேனே. சந்திர அதியோகம்னு பார்க்கும்போதே யாருக்குமே இங்கே புத்தகம் படிக்கிற வழக்கெல்லாம் போயிடுச்சு, எழுதுறதே வேஸ்ட்டு, வீடியோவாக பேசிட்டு போயிடலாம். இப்போ அந்த வித்தியாசம் புரியுது இல்லையா. அப்போ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல பேசிக் என்ன தெரிஞ்சுக்கணும், எந்த கிரகத்திற்கு எந்த கிரகம் பகை. நம்ம தமிழகத்து சீரியல்களில் வர்ற மாதிரி யார் யாரை வைத்திருக்கிறார்கள், சன் டிவி சீரியல் மாதிரி யார் யாரை வைத்திருக்கிறார்கள், அந்த வைத்திருப்பவர் யாரை காதலிக்கிறார், ஆமாம் அப்படின்னு அந்த தலசுத்திர விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மிக தெளிவாக இருக்கும். குருவிற்கு நண்பரான சூரியன் முழுமை சந்திரனை பார்த்து இந்த சந்திர அதியோகத்தில் பெரிய நிலை. இது வந்து ஒரு பெரிய, இது சிவராஜ யோகமாகவும் அமைஞ்ச போது அங்கே சூரியனை சுபத்துவப்படுத்துவார். இங்கே அதிகமாக நெருங்கி இருக்கின்ற நிலைமையில் குரு வலிமையிலிருந்து சூரியனை சுபத்துவப்படுத்தி அரசு அரசியல்வாதி அரசு உயரதிகாரம் நல்ல தகப்பன் அப்படி இப்படி போகும். சரியா, அடுத்து என்ன டாபிக் வந்தோம், ஆயில் அற்பாயில் வந்தோமா, இப்போ முழுமையான பாவத்துவம் வந்துடுவோமா. பாவத்துவம் அதே மீனத்தில் பாவத்துவம்னு வந்துட்டா முழுமையான பாவத்துவம். இதில் எங்கேயாவது பார்வைகள் போட்டுக்க வேண்டியதான், முழுமையான பாவத்துவம். சிக்னாண்டா ஒருத்தன், செத்தாண்டா சேகர்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி புதன் போய் இங்கே போய் செத்து போனார், அடி தாங்காமையே. செவ்வாய் சனி ராகு இந்த 3 கிரகங்களும் இந்த பாவகத்தையும் இந்த பாவகத்தில் இருக்கிற புதனையும் ஏற்கனவே அவர் நீச்சமாக இருக்கிறாரு சுத்தமாக வலுவிளக்க செஞ்சாங்க. இது முழுமையான பாவத்துவம் வந்துச்சா பாயிண்ட்டு.
இங்க ரொம்ப நெருக்கமா இங்க இதுக்குள்ள எந்த கிரகம் அதிக பாவத்தில் இருக்கு? புதன் 356 வைங்க, சொந்த சாரத்தில் ஓரளவுக்கு உயிரோட அடி வாங்கினாலும் தாக்கு பிடிப்பார். ராகு, அதாவது 356 சொல்றத விட 26 சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். இது 30 டிகிரி கொண்ட ஒரு அமைப்பு. 26 டிகிரியில் இருக்கிறார் ராகு, 12 டிகிரியில் இருக்கிறார், கொஞ்சம் 13 டிகிரிக்கு விட விலகி போயிட்டார். சனி 8 டிகிரியில் இருக்கிறார், முழுமையான பாவத்துவத்தில் இருக்கிறார். செவ்வாய் 16 டிகிரியில் இருக்கிறார், முழுமையான பாவத்துவத்தில். ராகுவும் செவ்வாயும் சனியும் செத்து போனாங்க, ராகு கூட கொஞ்சம் புதன் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஆனாலும் இங்கே அவர் நீச்சமாக இருக்கிறார். அப்படியே இந்த பாவத்தில் குரு எதுவுமே பாவம் பாவத்துவம் இல்லை, அனைத்து பாவத்துவத்தையும் குரு தன்னுடைய உச்ச பார்வையால் நீக்கிட்டார். எல்லா கிரகமும் வேலை செய்யும். இருட்டுக்குள்ளே ஒருத்தனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, போலீஸ் வந்து 1000 வாட்ஸ் லைட்டு அப்படி டபால்னு அடித்தோடனா கை தூக்கிட்டீங்க, அவ்வளோதான். சரி, இங்கேயே சுக்கிரன் சேர்ந்து விட்டார், பாவத்துவம் இல்லை, இது மட்டும்தான் முழுமையான பாவத்துவம். இங்கேயே சுக்கிரன் சேர்ந்து 11 டிகிரியில் இருக்கிறார், சம்பந்தப்பட்ட ராகுவே சுபத்துவம் ஆயிட்டார். ஏன்னா இங்கே உச்ச சுக்கிரன், அந்த ஒரு சுக்கிரன் அந்த நாள் வரையும் சமப்படுத்துவார். புரியுதா? சரி, அடுத்த டாபிக் என்ன? முழுமையான பாவத்துவம் புரியுதா? இதைத்தான் நான் வந்து அந்த சனி செவ்வாய் ராகு போன்ற முக்கூட்டு கிரகங்கள், மூன்று பெரும் கிரகங்கள் எந்த பாவகத்தோடு தொடர்பு கொள்கிறதோ, எந்த கிரகத்தோடு தொடர்பு கொள்கிறதோ, அந்த கிரகமும் அந்த பாவகமும் நிச்சயமாக நல்ல பலன்களை செய்யாது அப்படின்னு நான் சொல்கிறேன்.